இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம கீரையும் ஸ்வீட்கானையும் வச்சு வித்தியாசமாக சூப்பராக ஒரு குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். முளக்கீரையை வச்சு நான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அரைக்கீரை, லைன் கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி எந்த கீரையை வச்சு வேணாலும் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முளக்கீரை ஒரு கட்டு எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2, ஸ்வீட்கார்ன் 1/2 கப், பாசிப்பருப்பு 150 கிராம், பூண்டு 15-20 பல், வெங்காய வடகம் தேவையான அளவு, சிகப்பு மிளகாய் 3, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க, புளி 1 பெரிய எலுமிச்சம்பழ அளவு. முதல்ல ஸ்வீட்கான நீராவியில் 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணி கொதி வரும்போது 1/4 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துட்டு அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துருங்க. இதில் சர்க்கரை சேர்க்கறதுனால கீரை கலர் மாறாமல் பச்சைத்தன்மையோடவே இருக்கும். இந்த கீரையை 10 நிமிஷத்துக்கு தண்ணியிலேயே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கீரை வெந்ததும் அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. கீரை நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காமல் மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சி வந்ததும் 3 சிகப்பு மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 20 பல் பூண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு ஓரளவு கலர் மாறினதும் நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதோட வெங்காய வடகத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதும் இதில் புளித்தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீரை பேஸ்டையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை பேஸ்ட் நல்லா கொதிச்சு வரும்போது வேக வச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை 1-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தேவைப்பட்டா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா வேக வச்சு வச்சிருக்கிற ஸ்வீட்கானையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புல ஸ்வீட்கானுடைய இனிப்பு தன்மையும் தக்காளி புளியோட புளிப்பு தன்மையும் மிளகாயோடைய காரமும் வெங்காய வடகத்தினுடைய மணமும் சேர்ந்து குழம்பு சுவையாக இருக்கும். சூடான சாதத்தில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த ஸ்வீட்கார்ன் குழம்பை சேர்த்து கலந்து சாப்பிடலாம். இந்த கீரை ஸ்வீட்கார்ன் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.